ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால், பாலியல் சம்பந்தமான நோய்கள் இருந்தால், இந்த மாதிரியான ரீசன்ஸுக்கு மட்டும்தான் விவாகரத்தை கோர வேண்டும் என்று விவாகரத்து சட்டங்கள் சொல்லுது. இயற்கை தேவையான ஒரு பாலியல் தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடாக மட்டும்தான் இந்த சமூகம் பார்க்குதா அப்படின்னு சொன்னா, இப்ப அப்படிதான் உருவாயிருக்கு. ஏதோ ஒரு பாலியல் இச்சைக்காக நாங்க ஒன்னா சேர்ந்து இருந்தோம், அது அந்த பாலியல் வேட்கை முடிந்த ஒன்னும் உடல் வனப்பு முடிஞ்ச ஒன்னும் நாங்க புரிஞ்சிட்டோம். ஏன்னா சட்டம் வந்து குடும்ப அமைப்புகளை பாதுகாப்பதற்காக தான் குடும்ப நல சட்டங்கள் வந்து இருக்கு. வணக்கம். வணக்கம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க இனிமேல் 6 மாதம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய திருமண வாழ்க்கையை முறிக்கிறதுக்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு, நீங்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்குது. இது குறித்து வழக்கறிஞராக உங்களுடைய பார்வை என்ன? இது பின்னாடி நிறையா ரீசன்ஸ் இருக்குது. மேலோட்டமாக பார்க்கும்போது இது எப்படி தெரியும்னா, விவாகரத்து சட்டத்தையே மீறுற மாதிரியான லா இஸ் த சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஆனால் இங்கே ஹைகோர்ட் இஸ் த சுப்ரீம் கிடையாது. சட்டத்தின் பாதுகாவலர்களாக மட்டும்தான் நீதிமன்றங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய, இங்கே லா இஸ் த சுப்ரீம், சட்டம் தான் இங்கே உன்னதமானது, மேலானது. சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி பேஸ்டாக மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தவறாக தெரியும். ஆனால் டெரிட்டோரியல் ஜூரிடிக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு வழக்கை நம்ம கிழமை நீதிமன்றங்களில் போடலாம், இல்லை குடும்ப நல நகரத்தில் வந்தோம்னா குடும்ப நல நீதிமன்றங்களில் வந்து விவாகரத்து வழக்கு கோரலாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், அல்லது குடும்ப நல நீதிமன்றங்களில் நகர்ப்புறங்களில் விவாகரத்து வழக்கை நாம் தாக்கல் செய்யலாம். ஆனால் இப்பொழுது இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வழங்கியிருக்குது, 6 மாதம் வரை நீங்கள் பொறுத்து இருக்க தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு டெரிட்டோரியல் ஜூரிடிக்ஷன் இருக்குது. அதையும் மீறி அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ரீசன் வந்து 6 மந்த் வரலாம் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அந்த பீரியட் அது வரலாம் நீங்கள் பெருசாக அதுக்குள்ளே வந்து கவுன்சிலிங் இருக்குது, நிறையா கட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ மனம் திருந்திட்டாங்கன்னா திரும்ப ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த 6 மாதத்துக்குள்ளே ஏற்படுத்திக்கலாம். ஜுடிஷியல் செப்பரேஷன் சொல்லி தனியாக இருக்குது. ஜுடிஷியல் செப்பரேஷன்னா ஒரு ஆண்டு காலம் கணவன் மனைவியே புரிஞ்சிருக்கிறதுக்கு நீதிமன்றம், அவங்க சின்ன சின்ன காரணங்களுக்காகலாம் இங்கே விவாகரத்து யாராலையும் கோரிட முடியாது. அதுக்காண்டி வந்து ஜுடிஷியல் செப்பரேஷனுக்கு கணவன் மனைவியும் கொஞ்சம் காலம் நீதிமன்றம் வந்து தனித்து இருக்க சொல்லுவாங்க, டிவோர்ஸ் கொடுக்காமே. அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவங்க சேராத பட்சத்துலேயும் இந்த காலதாமதமாக இது நீடிக்கிறது, இது குறைப்பதற்காகவும் தான் உச்சநீதிமன்றம் இப்படியான ஒரு தீர்ப்பை சமீபத்தில் வழங்கியிருக்கு. இப்போது விவாகரத்து அப்படின்னும் போது நம்ம என்ன காரணங்களை கொண்டு போனால் நீதிமன்றம் ஏற்றுக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ திரைப்படங்களில் காட்சிகளாக பார்த்துருப்போம், குரட்டை விட்டால் டிவோர்ஸ் கேட்குறது, இல்லை சத்தமாக தும்பனா டிவோர்ஸ் கேட்குறது, இந்த மாதிரிலாம் ஒரு காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எல்லாம் சாத்தியமா அப்படின்னும் போது சாத்தியம் இல்லை தான். என்னென்ன காரணங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கும்? பொதுவாக எல்லாருமே நினச்சின்னு இருக்காங்க, விவாகரத்துகள் பெருகிறது, இன்றைக்கி சும்மா ஏதோதோ சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் கோர்ட் வந்து விவாகரத்து கணவன் மனைவியே குடும்ப அமைப்பை சிதைக்காது. ஏன்னா சட்டம் வந்து குடும்ப அமைப்புகளை பாதுகாப்பதற்காக தான் குடும்ப நல சட்டங்கள் வந்து இருக்குது. எந்த சட்டங்களும் குடும்ப அமைப்புகளை சிதைக்காது. கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. சில கிரவுண்ட்ஸ், சில காரணங்களுக்காகத்தான் கணவன் மனைவி விவாகரத்துக்காக கோர்ட்டு நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு குரோயல்ட்டி, டொமஸ்டிக் வயலன்ஸு, அப்புறமா கணவனோ மனைவியோ மனம் பிழந்திருந்தால், இல்லைனா வந்து ஒரு 5 வருடம் காலம் அவங்க ஒரு ஆன்மீகத்தின் பொருட்டில் அவங்க குடும்பத்தை கவனிக்காமல் அப்படியே போயிருந்தா, இல்லைனா அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால், பாலியல் சம்பந்தமான நோய்கள் இருந்தால், இந்த மாதிரியான ரீசன்ஸுக்கு மட்டும்தான் விவாகரத்தை கோர வேண்டும் என்று விவாகரத்து சட்டங்கள் சொல்லுது. ஆனால் எல்லாரும் நினச்சின்னு இருக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்காகவோ பழி வாங்கிறதுக்காகவோ அதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணி ஒரு விவாகரத்தை பெற முடியாது. குடும்ப அமைப்புகளை சிதைப்பதற்காக இங்கே குடும்ப நல சட்டங்கள் இல்லை, குடும்பங்களை பாதுகாப்பதற்காகத்தான் விவாகரத்து சட்டங்கள் இங்கே இருக்கிறது. இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பினுடைய நிச்சயம், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, கணவன் நைட் ஷிஃப்ட்டும் மனைவி மார்னிங் ஷிஃப்ட்டும், ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூழலே கிடையாது. இதை மட்டுமே காரணம் காட்டி
அவங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 6 மாத காலம் முடிஞ்ச பிறகும் அவங்க நிற்கிறாங்க விவாகரத்து வேணும் அப்படின்னும் போது, இதை எப்படி நீதிமன்றம் அணுகும்? அவங்களுக்கு பலகட்ட கவுன்சிலிங் இருக்கு, எடுத்த உடனே மீடியேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா. இவங்க இந்த மீடியேஷன் சென்டர் வந்து இந்த கணவன் மனைவிக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சில கேப்பு விடுவாங்க அவங்களுக்கான புரிதல், அதையும் தாண்டி அவர்கள் நாங்கள் பிரிஞ்சாதான் நாங்கள் மகிழ்வாக இருப்போம் அப்படின்ற சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் தான் கோர்ட் வந்து அவங்களுக்கு விவாகரத்து வழங்கும். அதையும் ஏன்னா அங்கே ஒரு இப்போ ஒரு அஃபென்ஸ் நடக்கும், இப்போ கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அங்கே நேரும் அப்படின்னும் போது தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக அவங்களை பிரித்து வைக்கலாமே ஒழிய அதுக்கும் ப்ராப்பர் ரீசன், வேலிட் ரீசனாக தான் இருக்கணும், ஆதாரப்பூர்வ ஆதாரங்களை நிரூபிக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு விவாகரத்து கோர்ட் வழங்கும். இப்போது இந்தியாவில் நிறைய இன்ஸ்டண்ட்டான விஷயங்கள் தேவைப்படுது, அது ஃபுட்டாக இருக்கலாம் இல்லை ஒர்க்கு அதாவது வேலை சம்மந்தமாக இருக்கலாம். இதையே வந்து டிவோர்ஸ்லையும் எதிர்பார்க்குறாங்க, நான் அப்ளை பண்ண உடனே எனக்கு டிவோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது எதனால் இந்த அமைப்பு அதாவது இந்த சூழல் உருவாச்சு, இதுக்கான ஒரு தீர்வே கிடையாதுங்களா? ஆண் பெண் திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடே இங்கு இயற்கை தேவையான ஒரு பாலியல் தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடாக மட்டும்தான் இந்த சமூகம் பார்க்குதா அப்படின்னு சொன்னால் இப்போ அப்படி தான் உருவாகியிருக்கு. அதையும் தாண்டி கணவன் மனைவிக்குள்ள அன்பு, பரஸ்பர புரிதல், ஒரு நட்பு, ஒரு ஷேரிங், இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ளுதல், புரிதல், இதெல்லாமே இருக்கணும். அதுதான் வந்து குடும்ப அமைப்புக்கு வந்து ஒரு பேஸு. ஏதோ ஒரு பாலியல் இச்சைக்காக நாங்கள் ஒன்றா சேர்ந்து இருந்தோம், அது அந்த பாலியல் வேட்கை முடிந்த ஒன்றும் உடல் வனப்பு முடிஞ்ச ஒன்றும் நாங்கள் புரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற சமூக அமைப்பு வந்து போயிட்டுருக்கு. பரஸ்பர புரிதல் அப்படின்னு ஒன்று இருந்தால் இதெல்லாம் சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கணவனோ இல்லை மனைவியோ யாரோ ஒருத்தர் வந்து டிவோர்ஸுக்கு ஒத்துக்கலை, ஆனால் ஒருத்தர் மட்டும் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உறுதியாக இருக்கிறவர் வந்து அடுத்த கட்டமாக அவருடைய நடவடிக்கை என்னவாக இருக்கணும்? இப்போ அவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் டிவோர்ஸ் தேவை, ஆனால் யாரோ ஒருத்தர் ஒரு பேர் ஒத்துக்கலை, இப்போ அவங்க எப்படி அவங்க நீதிமன்றத்தை அணுகலாமா இல்லை அடுத்த கட்ட அவங்க மூவ் என்னவாக இருக்கணும்? இருக்குது இந்த மாதிரி வழக்குகள் தான் நிறையா பதிவாகுது. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னு விரும்புவாங்க, பட் இன்னொருத்தர் வந்து வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கான கால நீட்டிப்பு கவுன்சிலிங் கொடுக்கும், கால நீட்டிப்பு கொடுக்கும், ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுட்டு அவங்க சேர்றதுக்கான ஒரு கால அவகாசத்தை வந்து நீதிமன்றம் வழங்கும். அதையும் மீறி அவங்களுக்குள்ள ஒத்து வராத இருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் வந்து அதுக்கு ப்ராப்பராக ரியாக்ட் பண்ணலன்னா, இப்போ இன்னொருத்தர் வந்து டிவோர்ஸ் வேணும்னு அப்ரோச் பண்ணுறாரு, ஒருத்தங்க வந்து ப்ராப்பராக பதில் கொடுக்கல, கோர்ட் மூலமா சென்ட் பண்ண நோட்டீஸை அவங்க ரிசீவ் பண்ணிட்டோம், அவங்க வந்து அதை ப்ராப்பராக பதில் அளிக்காமல் இருந்தாங்கன்னா அது சட்டசைடாக ஒருதலை பட்சமாக வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கும். ஏன்னா ஒரு சைடு ரெஸ்பாண்ட் இல்லாமல் ஒரு சைடு மட்டும் ரெஸ்பாண்ட் இருந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு ப்ராப்பராக அவங்க சைடில் வந்து அப்பியர் ஆகலை, அவங்க தரப்பு பதில் மனு எதுவும் தாக்கல் பண்ணலை, அவங்க சைடு கருத்து எதையும் தெரிவிக்கலைன்னா கோர்ட் வந்து ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்கும். இப்போது விவாகரத்து வழக்கு கோர்ட்டு வரைக்கும் போயாச்சு, கோர்ட்டு உங்களுடைய காரணங்களை ஏற்றுக்க முடியல, இது சரியான காரணமாக இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுது அப்படின்னா, அப்படி தள்ளுபடி பண்ண பிறகும் சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்க தயாராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து அவங்களுடைய மூவ் என்னவாக இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு வழக்கு ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் வந்திருந்தது. ஏற்கனவே அவங்க விவாகரத்து கோரி பதிவு பண்ணியிருந்தாங்க, அதுக்கு அப்புறமாவும் அவங்க சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுக்கிறாங்க. சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்துட்டு திரும்பியும் டிசைட் பண்ணுறாங்க சேர்ந்து வாழ மாட்டோம்னு. ஏற்கனவே இன்னொரு கோர்ட்டில் அந்த இது பதிவாயிருக்கு, வழக்கு பதிவாயிருக்கு, அதை வந்து ப்ராப்பராக இங்கே கோர்ட்டில் தெரிவித்து அந்த இதை வித்ட்ரானா தான் இந்த கேஸ் வந்து இந்த விவாகரத்து மறுபடியும் செகண்ட் டைம் அவங்க சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்டாலோ ஆல்ரெடி இருக்கிறத வந்து வித்ட்ரா வாங்கணும், இல்லைனா 18 மாதம் கால அவகாசம் அதுக்கு. அந்த 18 மாதத்துக்குள்ளே அவங்க அதை வித்ட்ரா வாங்கினா தான், இல்லைனா கோர்ட் வந்து இவங்க பிரிஞ்சுட்டு தான் அறிவிச்சிடும். ஆனால் இவங்க வந்து சேர்ந்து வாழக்கூடிய சூழல் உருவானாலும் கோர்ட் வந்து ப்ராப்பராக இவங்களுக்கு டிவோர்ஸ் வழங்கியிருக்கும். அது வித்ட்ரா பண்ணுறதுக்கு 18 மாதங்கள் அவகாசம் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு ஜட்ஜ் வந்து ப்ராப்பர் என்டாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு என்டாஸ் பண்ணால் தான் இன்னொரு வாட்டி இவங்க சேர்ந்து வாழணுன்னாவோ, இன்னொரு வாட்டி இவங்க பிரிதல்னாவோ போனால் இங்கே நம்பர் ஆகும். ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்ட வழக்குகள் ஏதாவது கீழமை நீதிமன்றங்களில் இருந்தால் அது ப்ராப்பராக வந்து வித்ட்ராவல் பெறப்பட்டிருக்கணும், அதுக்கு கால அவகாசம் வந்து 18 மாதங்கள். அது இருந்தால் மட்டும்தான் இன்னொரு கேஸில் இன்னொரு இடத்துல வந்து அவங்க டிவோர்ஸோ இல்லை சேர்ந்து வாழறதோ அப்ளை பண்ணால் அது வந்து என்டாஸ் ஆகும், அது வந்து நம்பர் ஆகும் ப்ராப்பராக, அது வந்து
வித்ட்ரால் பெறப்பட்டிருக்கணும். டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, ஏதோ ஒரு கோபத்தில் இல்லை மனஸ்தாபத்தில் வந்து டிவோர்ஸ் வாங்கியாச்சு. பிற்காலத்தில் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சரை கருதியோ அல்லது குழந்தையுடைய எதிர்காலத்தை கருதியோ அவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அது கோர்ட் அதை ஏற்றுக்குமா? அது சட்ட ரீதியாக அது சரி வருங்களா? சட்ட ரீதியானா சேர்ந்து வாழறதுல எந்த தடையும் கோர்ட்டு சேர்ந்து வாழ போகிறவங்கள கோர்ட்டு வழியை வந்து பிரிக்காது. எப்போவுமே நேச்சுரல் ஜஸ்டிஸும் அதுதான், இயற்கை நியதியும் அதுதான், சட்டங்களும் அதை பேஸ் பண்ணி தான் அமைக்கப்பட்டிருக்குது. கணவன் மனைவி சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்டால் அதை வந்து எந்த சட்டங்களாலும் தடுக்க முடியாது. இதெல்லாம் சட்டங்கள் மனிதனுக்கான தான் சட்டங்களை ஒழிய சட்டத்திற்காக மனிதனை வாழ சொல்லி நிர்பந்திக்க முடியாது. மனிதர்களுக்காக தான் நீங்கள் சட்டங்கள் உருவானது. அதையும் மீறி அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு கோர்ட் எந்த தடையும் விதிக்காது, அவங்க சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். தன்னுடைய இணையர் மீது வந்து பொய்யான ஒரு புகார் கொடுத்து அவங்கள வந்து தொடர்ந்து இது மாதிரி துன்புறுத்திட்டே வராங்க அப்படின்னு இதை காரணம் காட்டி டிவோர்ஸ் கேட்கலாமா? டிவோர்ஸ் கேட்டால் அது நீதிமன்றம் இந்த டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்களா? அதாவது கணவன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டர்களை குடும்ப வன்முறை, அது என்ன மாதிரியான வன்முறை, அது வரதட்சணை கேட்டு வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி இருந்தா இல்ல வந்து அட்டாக் பண்ணி இருந்தா அதுக்கு வந்து மெமோ போட்டு காட்டுறது, டாக்டர்ஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. ப்ரூஃப் வந்து மஸ்ட். ஓகே, அவர் தாக்கி இருந்தார் அப்படின்னா, தாக்கி இருந்தா குழந்தை பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன எந்தெந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் குழந்தை பராமரிப்பு? குழந்தை பராமரிப்புனா ஒரு ஒரு திருமண பந்தத்தில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா அது ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது தான். ஆனால் பெரும்பாலான குழந்தைகள் வந்து அன்னை வளர்ப்பில் தான் வளர்க்கப்படுது. அது கோர்ட்டே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. குழந்தை பெண் குழந்தைகளாக இருந்தால் அம்மாவுடைய பராமரிப்பில் தான் அவங்க சரியாக வளருவாங்க. ஆனால் அதுக்கான எந்த வயசு வரைக்கும் பெண் குழந்தையாக இருந்தால், பெண் குழந்தையாக இருந்தால் அது குழந்தை பருவத்திலேருந்து அவங்க சர்டைன் பருவம் எழுதுகிற வரலாம் அவங்க அம்மா கூட இருக்கலாம். அவங்க மேஜர் ஆகிற வரலாம் அவங்க அம்மா கூட இருக்கலாம். அப்பாக்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் அவங்களுக்கான பொருளாதார தேவைகளை, படிப்பு இன்ன பிற செலவினங்கள் எல்லாம் வந்து பெற்றோர் வந்து அப்பா போத் அது தகப்பன் தன்னுடைய பங்களிப்பை வந்து உரிய முறையில் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, மனைவி இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமா. இப்போ கணவன் வந்து உள்நாட்டுக்கு வராமலே வந்து இப்போ அவருக்கு டிவோர்ஸ் வேணும், அதை அப்ளை பண்ணணும்னா அது சாத்தியமா? அதுக்கான ப்ரொசீஜர் என்னவா இருக்கும்? இப்போ நிறைய வழக்குகளில் வந்து அப்படி தான், கணவன்மார்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க, ஆனால் வந்து விவாகரத்து கோருவாங்க, மனைவி இங்கே இருப்பாங்க, சேர்ந்து வாழணும்னு அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஆன்லைன் மூலியமாகவும் கவுன்சிலிங்கு அது மூலியமாகவும் வழக்கு நடத்துகிறாங்க. ஆனால் அந்த நபர் நேரில் ஆஜராக வேண்டிய பட்சத்தில், இப்போ வந்து பார்ட்டியின் பர்சனாக தான் வந்து ஒவ்வொரு குடும்ப நல வழக்குகளிலும் வந்து யார் பெட்டிஷனரோ ரெஸ்பாண்டோ போத் வந்து பார்ட்டியின் பர்சனாக வந்து கம்பல்சரி அப்பியர் ஆகணும் ஒரு ஒரு ஹியரியும். நாங்கள் வந்து வழக்கறிஞர்கள் ஒரு அசிஸ்ட் தான் பண்ண முடியும் அந்த வழக்குக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் கம்பல்சரி வந்து அப்பியர் ஆகணும்னு இருக்கிற சூழலில் வந்து அவங்க தனக்கான ஒரு பவர் ஆஃப் அட்டார்னியை வெளிநாட்டில் இருப்பவர்கள் தங்களுக்கு சாதகமானவர்கள் தங்களுடைய அப்பாவையோ இல்லை யாருக்காவது பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துட்டு அந்த வழக்கில் போய் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாய்தாவும் போய் அப்பியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கலாம். இப்போது இதனுடைய நிச்சயம் இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது மனைவி வந்து ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க கணவனால். இருந்தாலும் நம்ம சமூகம் எப்பயுமே வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்கிறதால இவங்க தயங்குற பட்சத்தில் அவங்களுடைய சகோதரர்கள் அதாவது பெண் வீட்டார் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களா? அது நீதிமன்றம் ஏற்றுக்குமா? இல்லை, யார் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த நபர் தான் நீதிமன்றத்தில் வந்து தனக்கான மனவிலக்கை கோரணமே ஒழிய அவர்கள் சார்ந்தவர்கள் அவர்களுக்காக வந்து சப்போர்ட்டிவாக நிற்கலாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் வந்து ஒரு சாட்சியங்களாக நிற்கலாம், ஒரு சப்போர்ட்டிவாக நிற்கலாம், அந்த மாதிரி தான் நிற்கணும். யார் நேரடியாக பாதிக்கப்பட்டார்களோ, ஏன்னா இது குடும்ப அமைப்பு, கணவன் மனைவின்றது தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அதில் வந்து ஒரு மற்றவங்க கூட இருக்கிறவங்க சமூகம் அவங்க வந்து சொல்லி ஒரு வழக்கை எடுத்து நடத்த முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக மனவிலக்கு கோரினால் மட்டும்தான் விவாகரத்து பெற முடியும். இப்போ விவாகரத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஏதாவது கட்டாயம் இருக்குதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மேரேஜில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இந்து அறநிலையத்துறையின் கீழ் வர்ற கோவில்களில் மாலை மாற்றியோ இல்லை சர்ச்சில் மோதிரம் போட்டோ அந்த மாதிரியும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 2019 தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்டில் வந்து கம்பல்சரி ஒரு ஒரு மேரேஜையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வித்தின் 150 மேரேஜ் ஆனதுலேருந்து 150 நாட்களுக்குள்ளே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணுறதுலலாம் வந்து இப்போது 60 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆனவங்கலாம் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இப்போ இவங்க தான் ஒய்ஃபா, அதுக்கான ப்ரூஃப் கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. எங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது, 40 வருஷம் ஆகுதுன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஸ்பௌஸ்ன்ற இடத்துல கேட்டிருப்பாங்க, அதுக்கான ப்ரூஃப் வைக்க சொல்லி. அப்போ வந்து இப்போ நம்மளுக்கு எப்போ மேரேஜ் ஆயிருந்தாலும் ஒரு 40 வருஷம் கழிச்சு கூட நாம திருமணத்தை பதிவு பண்ணலாம், அதற்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து நம்ம எப்போ வேணாலும் போய் நம்ம திருமணத்தை பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் சொல்லுது, 2019 ஆக்ட் சொல்லுது. இப்போது சமகாலத்தில் நீதிமன்றங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற கேஸ் என்னவாக இருக்குன்னா விவாகரத்து தான். அதிகப்படியான விவாகரத்து வர்றதுக்கு காரணம் என்ன, அடிப்படை காரணம் என்னவா? நீதிமன்றங்களில் இன்றைக்கி விவாகரத்து அதிகமாக பெருகுதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையும் கூட. இதுக்கு காரணம் ஆணா பெண்ணான்ற அளவுக்கு விவாதங்கள்லாம் கூட தொலைக்காட்சிகளில் நடக்கிறத நாம் சமீபத்தில் பார்த்துன்னு இருக்கோம். இப்போ பெண்கள்லாம் நிறைய படிச்சுட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, இதனால தான் வந்து விவாகரத்தை வந்து தைரியமாக பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் தான் சொல்லுவோம் நான். முன்பு ஒரு காலத்துல வந்து பெண்கள் வந்து பொருளாதார ரீதியா கணவனை சார்ந்து வாழ்ந்தாங்க, இப்போ வந்து பொருளாதாரத்துல இண்டிபெண்டா நிக்கிறாங்க, கல்வியில முன்னேறி இருக்காங்க, பொருளாதாரத்துல இண்டிபெண்டா நிக்கிறதுனால அவங்க கல்யாணாலும் கணவன் அவனை ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தாலும் புருஷன் அப்படின்ட்டு அவனை பேஸ் பண்ணி வாழ வேண்டிய தேவை இல்லாத பட்சத்தில் தன்னிச்சையாக என்னால் இந்த குடும்பத்தை தன்னிச்சையாக நிர்வகிக்க முடியும் என்கின்ற தைரியமும் துணிச்சலும் ஏற்படும் போது மட்டும்தான் பெண்கள் வந்து விவாகரத்தை நோக்கி அதிகமாக வர்றாங்க. இதுவும் ஒரு மெயின் ரீசன். விவாகரத்தை நாம் என்கரேஜ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால், நாம் விவாகரத்தை என்கரேஜ் பண்ணல. இது கோர்ட்டு நீதிமன்றத்தில் இருக்கின்ற இந்த குடும்ப நல நீதிமன்றங்களாக இருக்கட்டும், விவாகரத்து சட்டங்களும் அதை என்கரேஜ் பண்ணல. ஏன்னா பல கட்டத்தில் கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறதுக்கான பலகட்ட கால அவகாசங்கள், ஆலோசனைகள், கவுன்சிலிங்கு எல்லாமே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இதில் வேறு வாய்ப்பே இல்லை. இவர்கள் கணவன் மனைவி சேர்ந்து வாழும்போது அவர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும், ஒரு வயலன்ஸ் நடக்கும், ஒரு கொலை நடக்கும், அங்கே ஒரு பெரிய பாதிப்புகள் நிகழும்ன்ற பட்சத்தில் அதை தடுக்கும் பட்சத்தில் தான் இரண்டு பேருக்கும் மனவிலக்கை கோர்ட் வந்து கொடுக்கும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறவங்க எல்லாரும் இன்றைக்கி நினச்சா யார் வேணாலும் போயிட்டு இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிவோர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இந்தந்த காரணங்களுக்காக தான் நீதிமன்றத்தை ஒரு விவாகரத்துக்காக மனவிலக்கு கோரி கணவனோ மனைவியோ நாட முடியும். சும்மா ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போகிறது வந்து கோர்ட் அவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ் கொடுத்துறாது. இப்போ நிறைய பேர் பொய் காரணங்கள்லாம் சொல்லி போடுறாங்க அப்படின்னா, இங்கே குடும்ப நல டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பெண்கள் சமூகத்தில் ஒரு பெண் திருமணம் ஆகிட்டா அந்த பெண் மறுபடியும் அந்த சமூகம் அவளை மறுமணத்திற்கு அங்கீகரிக்கிறது இல்லை. இப்போ இயல்பாக இங்கே நகர்ப்புறத்தங்களில் வேணா அது நடந்துட்டு இருக்கலாம், ஆனால் சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை ஒரு கேரக்டர் அசோசினேஷன் ஓட தான் அந்த பொண்ணை கேரக்டர் வைஸாக தான் அவளை குறைந்தவளாக புருஷனை விட்டுட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான்ட்டு அவளை கேரக்டர் வைஸ் அவளை டேமேஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்களுக்கு அந்த மாதிரியான சிக்கல்லாம் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பெண்கள் இன்றைக்கி பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்க, தங்களுக்கான தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்யக்கூடிய நிலைக்கு பெண்கள் வந்திருப்பதால் தங்களுடைய பிரச்சனைகளை அவங்க சகித்து கொண்டு வாழணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் இறந்துட்டால் தீ குளிக்கிறது, போயிட்டு உடன்கட்டை ஏறது, மொட்டையை மழிச்சிட்டு மூளை வீட்டில் உட்காந்துக்கணும், வெள்ளப்படவை கட்டுக்கணும், மறுமணம் புரிஞ்சிக்க கூடாது, அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து அடித்தாலும் டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணாலும் குடும்பமே சேர்ந்து வன்முறை பண்ணாலும் அவனோட சகிச்சு வாழ வேண்டிய நிலைக்கு ஏன் இருந்தாங்கன்னா அப்போ கல்வி இல்லை, பொருளாதாரத்தில் அவங்கள டிபெண்ட் ஆகிருந்தாங்க. இந்த மாதிரியான காரணங்களால் பெண்கள் அப்போ வெளியே வரல. இப்போ இதெல்லாம் மாறி இருக்கிறதுனால பெண்கள் தைரியமாக வெளியே வர்றாங்க, இந்த கொடுமைகளெல்லாம் இன்னும் நாங்கள் சகிச்சு இருக்க வேண்டிய தேவை இல்லை என்கின்ற ஒரு மனநிலை. இது ஒரு மாற்றம்னு சொல்லலாம், ஒரு வரவேற்கக்கூடியதாக சொல்லலாம். ஆனாலும் குடும்ப அமைப்புகள் இதன் மூலிமா வந்து சிதையக்கூடாதுன்னு தான் நாம் எல்லாருமே விரும்புகிறோம். அதுக்கு பரஸ்பர புரிதல் இருக்கணும். ஆண் பெண் திருமணம் ஏதோ இங்கே வந்து ஒரு சடங்கு மாதிரியோ இல்லாமல் அது பரஸ்பர அன்பு புரிதல் இதன் அடிப்படையில் ஒரு குடும்ப அமைப்புகள் உருவானால் அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கும். விவாகரத்து குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.